திமுக அரசு தற்போது வரை ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்யவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு பாஜக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அதில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் திருப்பூர் குமரன் ஒரு மகத்தான தேசியவாதி என்று புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பதால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரின் விடுதலை குறித்து தமிழக அரசு எதுவும் பேசாது என்றும் தெரிவித்தார். மேலும் காமராஜரை காங்கிரஸ் புறக்கணித்ததை சுட்டிக்காட்டிய அவர் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் கஷ்டப்படாமல் கையெழுத்து போடுவதை மட்டுமே நிறைவேற்றியுள்ளனர் என்று விமர்சனம் செய்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த தேர்தல் வாக்குறுதியில கஷ்டப்படாம சும்மா கையெழுத்து போட்டு கொடுக்கறத மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா முழுமையா கிடையாது. நான் பணம் கொடுக்கறேன், ஓகே கொடுங்க, அரசுடைய கஜானா இங்க இருக்கிற பணத்தை எடுத்து இங்க கொடுக்குறீங்க, ஃபைன். நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிற ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எப்ப சொல்லுவீங்க? இது மட்டும் இல்லைண்ணே, அதாவது கையெழுத்து போட்டு பணம் கொடுக்கறதெல்லாம் ஒரு சாதனை கிடையாது. அது முதலமைச்சராக யார் இருந்து கையெழுத்து போட்டாலும் இந்த கஜானால இருந்து இந்த கஜானாக்கு வருது பணம் கொடுக்குறாங்க.